கர்த்தர் இரட்சகர் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்று நம்முடைய ஊழியத்திலே ஒரு விசேஷத்து நாள். என்ன நாள் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திருக்கும், 27வது நாளாகிய நவம்பரில் அண்ணன் ஜான் ஜோசப் இந்த நூற்றாண்டு தீர்க்கதரிசி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாளாயிருக்கிறது. அன்பான டாக்டர் ஜான் ஜோசப் கூட அவரை நீங்கள் ஜெபத்தில் தாங்கி அவரை நடத்தி கொண்டு வந்தீங்க. அதே விதமாக அண்ணன் ஜான் ஜோசப் கீழாக அவருடைய ஊழியக்காரன் எனக்கு கூட அதே காரியங்களை நீங்கள் செய்து வருவது கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நன்றியுள்ள ஊழியக்காரனாய் நான் இருக்கிறேன். இப்பொழுது கூட அன்பான டாக்டர் ஜான் ஜோசப் கூட அநேக அன்பான பிள்ளைகள் வளர்ந்து வந்தார்கள், கூட இருந்தார்கள், ஊழியத்தில் உதவி செய்தார்கள். ஒரு சிலரை நாம் நேர்முகமாக இன்டர்வியூ பண்ண போகிறோம். அதில் முதலாவதாக அண்ணனோடு கூட 30 வருஷ காலமாக நெருங்கி இருந்த அன்பு சகோதரர் பிரதர் ஆல்வின்சன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் இயேசு என்று தான் அழைப்பார்கள். அவரை நம்முடைய மை டெய்லி ஸ்டன் ஸ்டுடியோவுக்கு நான் வரவேற்க போகிறேன். அவரை நான் வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர் ஆல்வின்சன், எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்தது மிக்க நன்றி. இன்று ஒரு விசேஷ நாள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் 27 நவம்பர் என்றாலே நம்ம எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தில் ஒரு கிறிஸ்மஸ் மாதிரி நாம் கொண்டாடுவோம். ஏனென்றால் நம்முடைய அன்பண்ணன் ஜான் ஜோசுடைய பிறந்த நாள் ஒரே கொண்டாட்டம் தான் நமக்கு. இந்த நாளில் கூட அந்த ஸ்தோத்திர கூட்டங்களை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே கர்த்தர் கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அண்ணன் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்தாங்களோ அந்த ஊழியங்கள்லாம் அண்ணன் சாமுவேல் சுதாகர் மூலமாக நடைபெறுகிற அந்த ஒரே ஒரு சந்தோஷம் தான். இப்போ வேற எந்த அவருக்கு ஈடுகட்ட முடியாது, ஆனாலும் அவருடைய ஊழியங்கள் எல்லாம் தடைபடாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்த காரியங்களுக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணனோடு கூட எப்படி இருந்தீங்களோ நான் யோசிக்கிறேன், அதை காட்டிலும் நீங்க பையன் கூட அதிகமா இருக்கிறீங்க. அண்ணன் டவுட்டன் காரி கிரவுண்ட்ல சமாதான பெருவிழா நடத்தும் பொழுது 5 சகோதரர்களை தெரிந்து கொண்டு அந்த ஸ்டேஜில் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க தெரிந்து கொண்டாங்க. அதில் ஒருவனாக நானும் இருந்தேன். அதுக்காக அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணனுடைய நாட்கள் முடிந்த பிறகு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது சகோதரன் சாமுவேல் சுதாகர் அவர்கள் எங்களுக்கு அந்த அந்த கைடன் பண்ணி, நீங்கள் முன்னாடி எப்படி ப்ரேயர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இப்பவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜபக்குறிப்புகளை ஊழியத்தின் பாரங்களை கொடுப்பாங்க. நாங்க இப்போ அந்த பிரேயரை கண்டினியூ பண்றதுக்கு தேவன் கிரியை செய்ய. எனக்கு அன்பான பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கூட நம் நடுவில் பிரதர் நைனன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள். ஈ கண்டெயின்ஸ் மெனி மோர் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் பிரதர் ஜான் ஜோசப் பிகாஸ் இஸ் எ கசின் பிரதர் ஆஃப் பிரதர் ஜான் ஜோசப். வெல்கம் பிரதர் நைனன் டு தி ஸ்டுடியோஸ் ஆஃப் மை டெய்லி ஸ்டன் மினிஸ்ட்ரீஸ். வி வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ மோர் அபவுட் பிரதர் ஜான் ஜோசப். I really consider it as a blessed day because I stand here to testify about my experiences with the great man of God, Reverend Dr. John Joseph, fondly called as Anand. So what do you like to tell the people about Brother John Joseph? The one word that I want to tell to the people, if every minute you spend with the word, with the man of God, yes, is precious. Amen. Every minute. So many testimonies I've heard. I came here expecting brother to lay his hand on me and to pray for 5 minutes, but I was disappointed because he just laid his hand on me and said blessed or peace, you're healed. I went back disappointed. Oh, brother did not pray for 5 minutes.
But the same night a miracle happened. God Amen. Saved me from a major accident. Amen. God saved my life. It was then I realized the value of that word healed. So cherish every moment that you spend with the man of God. Amen. Definitely one word from his mouth, God can change any situation, because every word that comes from the mouth of the prophet is from God. That is Amen. What I want to tell you. Amen. Amen. Hope you understood the meaning of being with God's servants. Yes, Joshua was with Moses and he became a prophet one day. Elisha was a servant to Elijah and he became a prophet. So thank God for your association. True association with the true man of God will yield much blessings to you. God bless you. Thank you, brother. Thank you, brother, for visiting our studio. ஒரு சில வார்த்தைகளை பேச வருகிறார் அன்பு சகோதரி சிஸ்டர் ஷீலா நாயர். Dear sister, we welcome you in the name of Lord Jesus Christ. It's a great joy to have you with us, and may the Lord bless you. What is your first interaction? How you became a volunteer with Brother John Joseph Ministry, and why did you tell the people about it? I was introduced to this meeting in October 1988. I saw the anointing in this prophet of God, and I enjoyed God's presence every Tuesday. Within a few months, during the time of individual prayer, brother called me and told me that the Lord pointed out to me and asked him to make me a volunteer. I didn't know why he called me, and I was new to the meetings, so many questions ran in my mind. So all the way home, I kept pondering why he called me. But I thought in my heart, as I was working in a bank, he wanted some favor from me. He wanted me to get a loan for him. That so you thought like that. Oh, and what happened then? So that Saturday was a meeting, and after the meeting was over, we were supposed to tell him before leaving. So I went to him and I said, "Brother, I'm leaving." He just looked at me and he said, "Sister, I never called you personally. It was the Lord who called you." Amen. I don't want any favor from you. And because you're in the bank, I never expected anything. So you're shocked. I was very shocked, because all that was in my heart, which I never revealed to anybody. See, that is the... He revealed it because Amen. I knew that it was the Lord who spoke through him. See, dear children, that's the heart of the prophet of God. So what was in our mind, the prophet really revealed. And through this, you came to know that he is truly a prophet. Yes. So from that day, I did volunteer work for the ministry. And shortly after that, he asked me to open all ministry accounts and his personal account. Amen. The Lord chose me to do a great job where I had personal interaction with him. Very good. I enjoyed doing work for him. Like, I knew that since I was not called to preach or to pray, I never knew that. But doing this little work was doing so much for the Lord. And I was happy that the Lord will be pleased with me. Amen. Sister was very sincere in little things. First, God made you a volunteer. Then he made you to start accounts. Then you put money in the accounts. So you did a ministry in a different way, giving for the Lord. In what way God blessed you, sister? God blessed me abundantly, not only financially. He made me a blessing to so many people. Amen. I saw the blessing even in my office. When you're faithful in little things, God elevates you. Amen. Hallelujah. So, if you have a chance, if God calls you for a ministry to stand, to do service for God, to be with God's servant, truly accept it with good humility. And Elisha, yes, he followed Elijah and God blessed him. So, helping God's ministry and his servants, God rewards you, my friends. Sister, now also, I thank God because you are still continuing helping the ministry and taking care of the accounts of My Daily Listen Ministries. It's a great joy. It's a great privilege to have you also. And what made you to continue doing the same kind of job even now in this My Daily Listen Ministries? Can you tell the people about it? The responsibility that I was given, the burden that
He placed the seed that is Anand sowed in my heart, continued in this my daily strength ministries. I saw the vision that Anand had was transferred to Reverend Dr. Samuel Sudhakar. I saw the burden for the souls, for the extension of the kingdom of God in Reverend Dr. Samuel Sudhakar. Amen. And I knew I was in the right place. Amen. I continued this job and this more responsibility was given. Amen. As I enjoyed it then, I enjoy it 100-fold even now. I not only do the accounts, the ministry accounts, but I also take care of the book and many other responsibilities. My friend, you may do little thing for God. One day God will elevate you. Yes, I was also carrying the shoes of Brother John Joseph. But now I'm sitting in front of you as an unworthy vessel. What I did for 25 years with Brother John Joseph, the reward of that is now what you see now. I'm the example for that. So, be sincere to God's call. Number two, be sincere to God's servants. Be sincere in your work, what God has given to you. Then God will bless you abundantly. இப்போது கூட மற்றொரு அன்பான அண்ணனோடு கூட இருந்து ஊழியத்தில் ஆசீர்வாதம் பெற்ற மற்றொரு அன்பான சகோதரனை நான் உங்கள் நடுவில் நான் வரவேற்கிறேன். அன்பான சகோதரர்கள் நன்றி, வணக்கம். 1995 இருந்து நான் இந்த ஊழியத்துக்கு நான் வரேன். நான் அப்போ வர சொல்ல நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தாலும் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட் சேரில் உட்காருவேன். அண்ணா அங்கே கார் ஓட்டி இறங்கி சொல்ல ஷூட் கேஸு ஷூவெல்லாம் வந்து பிரதர் சாமி சுதாருக்கு எடுத்துவார். அவர் நடந்து வர சொல்ல நான் எந்திரிச்சு நிற்பேன். அவர் போகிற சொல்ல அவருடைய காற்று வந்து என்னை தள்ளும். அந்த அனைண்டிங்க நான் என்னுடைய சரீரத்தில் உணர்ந்திருக்கேன். ஆமாம், அது பெரிய எனக்கு அனுபவம் இது. செகண்ட் வந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தை எனக்கு பேசுகிற மாதிரியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது கூட வார்த்தையை நல்ல ஒரு அதிகாரத்தோடு சொல்லுவார். அந்த வார்த்தையை வந்து எனக்கும் மற்றவனுக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். கடைசியில் கூட அவர் எவ்வளோ உபத்திரம் பட்டார், நடக்கிறதுக்கே முடியாது. ஆனால் ஸ்டேஜ் ஃபுல் ஃபீட்டில் வந்து நிற்க சொல்ல அவருக்கு எந்த எங்கேருந்து அந்த பலன் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு அனாயிண்டிங் இருந்ததுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கடைசியில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் அவர் கடைசியில் வந்து கடைசி ஒரு காலகட்டத்தில் போக சொல்ல கடைசி டியூஸ்டே நினைக்கிறேன், டியூஸ்டே தான், டியூஸ்டே சொல்ல அப்போது வந்து தரிசனத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு வர்றாரு. நைட்டு என்னை வந்து ஆண்டு வெளியே போக சொல்கிறார். வெளியே பார்க்குறேன், மேலே ஒரு கிரீட்டு தான் பார்க்குறேன். இதை பார்த்துட்டு உள்ளே வர திரும்பி வெளியே போக சொல்கிறாரு. திரும்பி வெளியே போனேன், ஒரு மோதத்தை பார்க்குறாரு. இது என்னன்னு அவருக்கே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா அவர் ஒரு சந்தேகம். ஆனால் அந்த அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த அசோசியேஷன் இருக்கிற லைட் வந்து அன்னைக்கு பவர் கட் ஆயிடுச்சு. அந்த பவர் கட்டில் கூட அந்த மெலவின சரீரத்தில் கூட உறக்க சத்த உறக்க பேசினார். அது என்ன என்னால் இன்னும் கூட மறக்க முடியல. ஆனால் அந்த இது கடைசியான வார்த்தை. அவர் ஹாஸ்பிட்டல் போனார், கடைசி அவர் உயிரோடு பார்க்க முடியல. உண்மையாகவே அண்ணன் சொன்ன பாதை ஒரு கடினமான பாதை தான். கூட அநேகருக்கு தெரிந்திருக்கும் அண்ணன் ஜான் ஜோசப் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் போயிட்டு வந்து செய்தி கொடுத்து கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு தான் ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. பாருங்கள் எத்தனை சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்களா. அதனால தான் அவர் மரித்து போன பிறகு நினைவு இருக்கா அந்த சென்னை பட்டணமே கார் இருளாய் காணப்பட்டது. There is coming a day when no heartache shall come, no more clouds of fear in life, no more tears to dim the eyes, all is peace forevermore. On the happy golden shore, what a day, glorious.
the day that will be when my Jesus I shall see. When I look upon his face, the one who saved me by his grace, when he takes me by the hand and leads me through the promised land. What a day, glorious day that will be. இந்த நாளிலே கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை இம்மட்டமாய் ஜபத்தினாலும் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளினாலும் தாங்கிக் கொண்டு வருகிற உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள்.